வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் பேக். இது வந்து ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். இந்த கிரிஸை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் திருவினை தேங்காய். நம்ம ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானோடனே அந்த திருவினை தேங்காவை அதில் போட்டு நம்ம வறுக்கணும். வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அதை வறுக்கணும். இது வந்து தீயாமல் நம்ம பார்த்து பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அது நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது அப்படியே மூறுமுறுன்னு ஆகும். இப்போ இது 8 நிமிஷமாக நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கலர் வந்து பொன்னிறமாக மாறுது. இந்த கட்டத்தில் வந்து நம்ம தீயை கம்மி பண்ணிக்கணும். அதை தீயை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 12 நிமிஷமாக நம்ம வறுத்துட்டோம். அது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வறுக்கணும், இல்லாட்டி அது தீஞ்சு போயிடும். இல்லாட்டி அது இன்னும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறணுன்னு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவா மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு அடித்து வச்சோம்னா அது ஒரு வாரத்துக்கு இருக்கும். அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். அடுத்த வீடியோவில் மீல் மேக்கர் ரெண்டாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம். வணக்கம், பாய். Thank you. Don't forget to like and subscribe.